கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க தேமுதிக சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே என்ற கொள்கைக்கு இணங்க கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகர்கோவில் பெஜான் சிங் கண் மருத்துவமனையை தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க தூத்துக்குடி திரவியபுரம் ஆர்சி தொடக்க பள்ளியில் தூத்துக்குடி ஒன்றியம் சார்பாக மாவட்ட துணை செயலாளர் ராமகிருஷ்ண தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு தூத்துக்குடி ஒன்றிய பொறுப்பாளர் விஜய் முன்னிலை வகித்தார். இதில் புதுக்கோட்டை, அந்தோணியார்புரம், சிலுக்கம்பட்டி, தட்டாப்பாறை, கோரம்பள்ளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார மக்கள் திரளாக கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். நாகர்கோவில் பெஜான் சிங் கண் மருத்துவமனை ஊழியர்கள், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் கோயில்ராஜ், தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவம், மாவட்ட மீனவரணி செயலாளர் முனியசாமி, பகுதி செயலாளர் சம்சுதீன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் முல்லைக்கண்ணன், திரவியபுரம் கிளை நிர்வாகி முத்து மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.